இந்த மாநாட்டு துவக்கத்தில் 12க்கு மேற்பட்ட தீர்மானங்களை நிறைவேற்றி இறுதியாக நடைபெறுகிற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியை முறியடிப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று இந்த அரசியல் தீர்மானம் உட்பட நீங்கள் நிறைவேற்றியிருக்கிற அத்துணை தீர்மானத்தையும் வழிமொழிவது மட்டுமல்ல, கடந்த காலங்களைப் போல தமிழகத்திலே இடதுசாரி கட்சி என்கிற முறையில் மட்டுமல்லாமல் ஒரு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய அங்கங்கள் என்கிற முறையிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அந்த தீர்மானங்களை வழிமொழிவதோடு அதை நிறைவேற்ற நாம் எல்லாம் இணைந்து கடமை அப்படியாற்றுவோம் என்பதை உறுதியோடு இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தமிழகத்திலே நடைபெற இருக்கிற இந்த சட்டமன்ற தேர்தலிலே மட்டுமல்லாமல் நடைபெற இருக்கிற இந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தல்களிலேயும் பாஜகவோடு கூட்டணி சேர்ந்திருக்கிற அந்த கூட்டணி கட்சிகளுக்கு சமாதி கட்டுகிற அந்த பணியை இந்திய நாடு முழுவதும் இடதுசாரி இயக்கங்களும் இன்றைக்கு நிறைவேற்றுகிற அந்த மகத்தான பணியை நாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். அதிலேயும் தமிழகத்தில் ஒரு மிக மிக கேவலமான மிக சோதனையான காலத்தை நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். டெல்லியிலே 85 நாட்களாக விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். பல லட்சக்கணக்கான விவசாயிகள் கடுமையான குளிரை பொருட்படுத்தாமல் அங்கே வேதனையிலே மூழ்கிக்கொண்டிருக்கிறார்கள். உலகத்திலே இருக்கிற நாடுகளிலே இருக்கிற மக்கள் ஆட்சியாளர்கள் கூட மோடி அரசாங்கத்தை பார்த்து உடனடியாக அந்த விவசாயிகளுடைய குறைகளை தீர்த்து வையுங்கள் என்று உலக நாடுகளிலே இருக்கிற பல நாட்டு மக்கள் இன்றைக்கு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்திய நாட்டிலே இருக்கிற பட்டி தொட்டிலே இருக்கிற கிராம மக்கள் அத்துணை பேரும் இன்னைக்கு மிகுந்த எழுச்சியோடு அந்த விவசாய போராட்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் ஒன்றாக சேர்ந்தும் தனித்தனியாக நாம் எல்லா கட்சிகளும் ஏராளமான இயக்கங்களை தமிழகத்திலே நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் அருமை நண்பர்களே, வேடிக்கை என்னவென்று சொன்னால், இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற நரேந்திர மோடி ஒரு குறைந்தபட்ச மனிதாபிமானமற்றவர்களாக மற்றவராக மனசாட்சி இல்லாத ஒரு பிரதம மந்திரியாகத்தான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறார். அந்த விவசாயிகள் பிரச்சனையை தீர்க்க முடியாது, அந்த சட்டங்களை வாபஸ் வாங்குவது என்கிற பேச்சுக்கே இடமில்லை என்று சொல்லுகிற ஒரு பிரதமராக இருக்கிறார். இதுவரையிலே 220 பேருக்கு மேலே அங்கே களத்திலேயே மாண்டு போயிருக்கிறார்கள். அந்த உயிர்களை பற்றி கூட பிரதமருக்கு கவலை இல்லை. எனவே நடைபெறுகிற இந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக ஆட்சியை முடிவு கட்டுவது என்பது மட்டுமல்ல, நீங்கள் டெல்லி கோட்டையிலேயே நீடிக்க முடியாது என்கிற நிலைமையை உருவாக்குவதற்கான ஒரு அச்சா அந்த பணி தொடக்கம் தான் இந்த தேர்தல் என்பதை நான் இங்கே குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, இப்படிப்பட்ட இந்த மோடியுடைய ஆட்சியை அவருடைய கூட்டணி கட்சியிலே இருக்கிறவர்களை எதிர்த்து போராடுகிற போது அவர்களோடு அமைச்சரவையிலே இருந்தவர்களே பதவியை ராஜினாமா செய்துவிட்டு எதிர்த்து போராடுகிற போது அந்த மோடி அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருக்கிற ஒரு வெட்கங்கெட்ட அரசு தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எடப்பாடி அரசாங்கம். நான் நிச்சயமாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன், பக்கத்திலே இருக்கிற கேரளத்திலே இருக்கிற அரசு இடதுசாரி அரசாங்கம், பினராயி விஜயன் தலைமையில இருக்கிற அரசாங்கம் சட்டமன்றத்தினுடைய சிறப்பு கூட்டத்தை கூட்டி அந்த சட்டங்களை நாங்கள் கேரளத்தில் அமல்படுத்த மாட்டோம், மோடி அரசாங்கம் போட்டிருக்கிற சட்டங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அங்கே தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பியிருக்கிறார்கள். பக்கத்திலே இருக்கிற பாண்டிச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் சட்டமன்றத்திலேயே அந்த தீர்மானங்களை கிழித்து எறிந்திருக்கிறார்கள். நான் நிச்சயமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், நடைபெறுகிற சட்டமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே இருக்கிற இந்த அணி வெற்றி பெற்று மரியாதைக்குரிய MK ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்கிற போது அந்த முதல் கூட்டத்திலேயே இந்த சட்டசபை இந்த 3 சட்டங்களை நாங்கள் சமர்ப்பிப்பு அனுப்புவோம் என்கிற தீர்மானத்தை நிறைவேற்றுகிற அவையாக அந்த அவை அமையும். இழந்து போன மான மரியாதையை தமிழகம் மீண்டும் பெறும் என்பதை இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இன்றைக்கு குடியுரிமை சட்ட திருத்தத்தை நிறைவேற்றி இந்தியாவிலே இருக்கிற சிறுபான்மை மக்களை அச்சுறுத்துகிற அப்படிப்பட்ட சட்டத்தை சட்டம் நிறைவேற்றுகிற போது பல சட்டமன்றங்கள் அதை அமல்படுத்த மாட்டோம் என்று சொன்னார்கள். பினராயி விஜயன் முதலிலேயே சொன்னார், நீங்கள் என்ன சட்டம் போட்டாலும் சரி இந்த சட்டத்தை நாங்கள்
கேரளத்தில் அனுமதிக்க மாட்டோம் என்று முதலிலே தீர்மானம் எடுத்து போட்டது மட்டுமல்ல அந்த அரசின் சார்பிலே உச்சநீதிமன்றத்திலேயே அந்த சட்டங்களை எதிர்த்து வழக்கு தொடுத்திருக்கிறார்கள் நிச்சயமாக தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே ஆட்சி நடைபெறுகிற போது சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக அந்த பாதுகாப்பை படுகுழியிலே தள்ளுகிற அந்த குடியுரிமை சட்டத்தை கிழித்தெறிகிற அந்த தீர்மானத்தை தமிழக சட்டமன்றத்திலே நிறைவேற்றுகிற ஒரு காலம் வரும் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் எனவே இன்னைக்கு மோடி அரசு நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறார்கள் நான் அதற்குள்ளே போக விரும்பவில்லை இந்த நாட்டினுடைய பொதுத்துறைகளை எல்லாம் ஏலம் போட்டு விற்கிறார்கள் நெய்வேலி நிறுவனம் நம்மிடம் இருக்காது வெள்ளி நிறுவனம் நம்மிடம் இருக்காது விமான நிலையங்கள் நம்மிடம் இல்லை இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் நம்மிடம் இருக்காது எல்லாவற்றையும் இன்றைக்கு கார்பரேட்டுகளுக்கு ஏலம் போட்டு விற்கிற ஒரு ஆட்சி இன்றைக்கு இருக்கிற மோடி அரசாக இருக்கிறது எனவே மோடி அரசாங்கத்தை எதிர்க்கிற நடவடிக்கை மோடிக்கும் நமக்கும் நடைபெறுகிற தனிப்பட்ட போராட்டம் அல்ல இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கான போராட்டம் என்பதை மட்டும் இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் எனவே அப்படிப்பட்ட மோடிக்கு இன்றைக்கு அடிவரடியாக இருக்கிற ஆட்சியைத்தான் தமிழ்நாட்டில் இருக்கிற எடப்பாடி அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது தொலைக்காட்சியை திருமணம் பாட்டு போட்டுக்கிட்டே இருக்கான் வெற்றி நடை போடுகிற தமிழகமே என்ன வெற்றி நடை போடுது எனக்கு ஒன்றும் புரியலையே எடப்பாடி அவர்களே என்ன வெற்றி நடை போடுகிறது தமிழ்நாடு பெரிய கேவலம் என்ன தெரியுங்களா ஒரு மூணு அமைச்சர்கள் ஒரு நாள் டிஜிபி அலுவலகத்துக்கு போறாங்க வரலாற்றுல இது வரைக்கும் அது மாதிரி நடந்ததே கிடையாது அமைச்சர்கள் கூப்பிட்டா டிஜிபி இவங்கள வந்து பார்ப்பாரு அமைச்சர் பெரியவரா டிஜிபி பெரியவரா அமைச்சர்கள் தானே பெரியவர்கள் மக்களுடைய ஆட்சி அவங்க தான் நடத்துறீங்க ஆனா நீங்க போறீங்க டிஜிபி அலுவலகத்துக்கு எதுக்கு தெரியுமா டிஜிபி கிட்ட போய் நீங்க நின்றுகிட்டு அவர் உட்கார்ந்துகிட்டு ஒரு மனுவை வாங்குறாரு இது எவ்வளவு பெரிய கேவலம் ஆட்சி யார் யார் நடத்துறது டிஜிபி ஆட்சி நடத்துறாரு எடப்பாடி ஆட்சி நடத்தலங்கிறது நீங்களே முடிவு கொடுத்துட்டீங்க அதனாலதான் இப்ப டிஜிபி கிட்ட போய் நீங்க மனு கொடுக்கிற நிலைமை என்பது ஏற்படுகிறது அந்த மனுவில் என்ன சொல்றீங்க தமிழ்நாட்டுக்கு ஆபத்து வந்துருச்சு உங்களுக்கு ஆபத்து வந்திருக்குன்னு என்ன சொல்லுங்க தமிழ்நாட்டுக்கு ஆபத்து வந்து விட்டது ஆகவே எங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கிற காரியத்தை டிஜிபி அவர்களே நீங்கள் செய்ய வேண்டும் என்று மாநில அமைச்சர்களே பாதுகாப்பு கோரி டிஜிபி கொடுக்குறீங்கன்னு சொன்னா உங்களை விட ஒரு கேவலமானவர்கள் யாராவது இருக்க முடியுமா நான் கேட்கிறேன் இதுதான் டிஜிபி கிட்ட போய் பாதுகாப்பு கோருகிற ஆட்சி தான் வெற்றி நடை போடுகிறது தமிழ்நாடா எது வெற்றி நடை போடுகிறது நான் என்ன கேட்கிற அதிபர்களை எதிலே வெற்றி விவசாயிகளுக்கு இன்னைக்கு வாழ்க்கை கொடுத்து வெற்றிகரமான வாழ்க்கை என்று சொல்ல முடியுமா அரசு ஊழியர்கள் போராடுகிறார்கள் அங்க இருக்கிற அங்கன்வாடி ஊழியர்கள் போராடுகிறார்கள் வெற்றி நடை போடுகிற லட்சணமாவது அங்கன்வாடி ஊழியர்கள் மறியல் செய்கிறார்கள் அரசு ஊழியர்கள் மறியல் செய்கிறார்கள் கூட்டுறவு ஊழியர்கள் மறியல் செய்கிறார்கள் நியாய விலக்கடையிலே இருக்கிற ஊழியர்கள் மறியல் செய்கிறார்கள் மின்சார தொழிலாளிகள் தமிழ்நாட்டிலே போராடி கொண்டிருக்கிறார்கள் எடப்பாடியை பார்த்து கேட்கிறேன் இதெல்லாம் என்ன வெற்றி நடை போடுகிற தமிழகத்துக்கு அடையாளமா இதெல்லாம் போக்குவரத்து தொழிலாளிகள் தமிழ்நாடு பூரா போராடுறாங்க ஐயா நாங்க பதவியில இருந்து விலகிட்டோம் பதவி ஓய்வு பெற்றுட்டோம் 8 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் ஆச்சு எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை இன்னும் கொடுக்க மறுக்கிறீங்களே எங்களுக்கு கிராஜுவிட்டி வரல பென்ஷன் வரல ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு பென்ஷன் கொடுப்பதற்கு வக்கில்லாத எடப்பாடி அரசாங்கமே இது என்ன வெற்றி நடை போடுகிறது தமிழ்நாடு எதுல வெற்றி நடை போடுறீங்க அரசாங்க அலுவலகங்களில் 5 லட்சம் பேர் காலி இடம் இருக்கிறது அது பணியை மட்டவில்லை இளைஞர்கள் கேட்கிறார்கள் வேலை கொடு என்று சொல்லி வேலை கொடுப்பதற்கு வழி இல்லை என்ன வெற்றி நடை போடுகிறது எதில வெற்றி நடை கோயம்புத்தூரிலே ஈரோடிலே மற்ற இடங்களிலே சிறு குறு தொழில்கள் அனைத்தும் அழிந்து கிடக்கிறது எதில உங்களுக்கு வெற்றி நடை போடுறீங்க இதே மதுரை மாநகரிலே பிரதம மந்திரி வந்து எய்ம்ஸுக்கு அடிக்கல் நாட்டி 6 வருஷம் ஆகிவிட்டது எடப்பாடி அவர்களே அது என்னன்னு கேள்வி கேட்டீங்களா நாடாளுமன்றத்தில் அருமை தோழர் சு வெங்கடேசன் அவர்கள் கேட்ட கேள்விக்கு அமைச்சர்கள் பதில் சொல்லவில்லையே எடப்பாடியே இதுதான் வெற்றி நடை போடுவதற்கு அடையாளமா எது வெற்றி நடை போடுகிறது ஆனா ஒண்ணுல வெற்றி நடை போனதுங்கிறது உண்மைங்க அதை மட்டும் நீங்க மறுக்கவே முடியாது என்னன்னா
ஊழல் என்பதிலே தமிழ்நாடு மகத்தான வெற்றி நடை போடுகிறது என்பதை உங்களால மறுக்க முடியுமா? எதுல எடுத்தாலும் ஊழல். இதே வெங்கடேசன் நாடாளுமன்றத்திலே கேட்டார், இங்க கேட்டார், ஸ்மார்ட் சிட்டிக்கு 15,000 கோடி பணம் வந்திருக்கிறது, அதுக்கு என்ன ஏற்பாடு, அது செலவழிக்க என்ன முறை, அதற்கான அதிகாரிகள் எங்கே, அதற்கான ஆலோசனை கூட்டத்தை கூட்டவில்லையே, எடப்பாடியே நீங்கள் பதில் சொன்னீர்களா? ஆகவே ஸ்மார்ட் சிட்டி ஊழல் 15,000 கோடி கொள்ளை வெற்றி நடை போடுகிறது தமிழ்நாடு உண்மைதான். போக்குவரத்து இன்றைக்கு நம்முடைய நெடுஞ்சாலைத்துறையில 10,000 கோடி ஊழல் வெற்றி நடை போடுறது உண்மைதான். அதே மாதிரி இன்னைக்கு பொதுப்பணித்துறையில 10,000 கோடி ஊழல் வெற்றி நடை போடுவது உண்மைதான். தூர்வாறுறீங்க மொத்த பணத்தையும் நீங்க வாரிக்கிட்டீங்கிறதால உண்மை, அதுல வெற்றி நடை போடுவது என்பது உண்மைதான். நம்ம அழுகிக்கிட்டே போகலாம், நம்ம அழுகிக்கிட்டே போகலாம். இப்படி எத்தனையோ வெற்றி நடை எல்லா தொட்டுகள் எல்லாம் ஊழல் என்கிற அப்படி ஊழலிலே வெற்றி நடை போடுகிறீர்களே தவிர, ஊழல் சாம்ராஜ்யம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதில வெற்றி நடை போடுகிறது என்பது தவிர வேற என்ன வெற்றி நடை தமிழ்நாட்டில் போடுறீங்க? ஆகவே இன்றைக்கு தமிழ்நாடு ஒரு பக்கம் மதவாதம் பிடித்திருக்கிற மத்திய மோடி அரசாங்கம், மக்கள் விரோத கொள்கையை கடைபிடிக்கிற மோடி அரசாங்கம், அந்த மோடி அரசுக்கு காவடி தூக்குற அரசாக எடப்பாடி இருக்கிறது. எனவே நடைபெறுகிற இந்த போராட்டம் எடப்பாடிக்கு நமக்கு மட்டுமல்ல, மோடிக்கு நமக்கு மட்டுமல்ல, தமிழகம் ஒரு வளமான தமிழகமாக மாற வேண்டும், வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கிற தமிழகமாக மாற வேண்டும், அங்கன்வாடி ஊழியர்களை நிரந்தரப்படுத்துகிற தமிழகமாக மாற வேண்டும், மின்சார தொழிலாளி போக்குவரத்து தொழிலாளி உரிமைக்கு போராடுகிற அப்படிப்பட்டவர்களை இன்னைக்கு நிரந்தரம் செய்கிற அப்படிப்பட்ட தமிழகமாக மாற வேண்டும் என்கிற அந்த அடிப்படையிலேதான் இன்னைக்கு நாம எல்லாம் ஒன்றாக சென்றோம். இந்த ஆட்சி மாற்றத்தை வேண்டுகோள் கேட்கிறோம். பாண்டிச்சேரியில் எவ்வளவு பெரிய அவலம் நடைபெறுகிறது, கிரேன்பேடி என்கிற ஒரு அதிகாரியை வைத்துக் கொண்டு 5 மாநிலங்களில் 5 ஆண்டுகள் அந்த அரசாங்கத்தையே கட்டி போட்டு வச்சிருக்கீங்க, 5 வருஷம் கட்டி போட்டீங்க. ஏதாவது அந்த அரசாங்கம் செய்ய முடிந்ததா? ஒரு முதலமைச்சருக்கு அங்க ஆபீஸ்ல இருக்கிற ஒரு கிளார்க்க மாத்தி இன்னொரு இடத்துக்கு மாத்துறதுக்கு உரிமை கிடையாதுங்க. ஒரு முதலமைச்சருக்கு கேட்டா அந்த கிரேன் பேடி எல்லா அதிகாரமும் எனக்கு தான் என்கிற அந்த அகங்காரத்தோடு செயல்பட்டார். 5 ஆண்டுகள் அந்த ஆட்சியை செயல்பட விடவில்லை. 5 ஆண்டுகள் அந்த இருக்கிற நியாய விலை கடையில விலையில்லாத அரிசியை கூட வழங்குவதற்கு அவர் அனுமதிக்கவில்லை. 5 ஆண்டுகள் அந்த மாநிலத்துடைய வளர்ச்சியை பற்றி எதுவுமே செய்ய விடாமல் தடுத்தார்கள். கடைசியில பார்த்தா 5 வருஷம் முடிய போகுது. இப்ப எம்எல்ஏக்கெல்லாம் விலைக்கு வாங்கி அந்த அரசாங்கத்தை கவுக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் செஞ்ச பிறகு இப்ப முந்தான நாள் நரேந்திர மோடி அரசாங்கம் அவரை பணியிலேருந்து நீக்கிட்டு இப்ப தமிழிசை சவுந்தரராஜன் தெலுங்கானா கவர்னரை போடுறாங்க. வழக்கமா என்னன்னா எப்பவுமே தமிழ்நாட்டு கவர்னர்லாம் இன்சார்ஜா போடுவாங்க, இதுக்காக தெலுங்கானா கவர்னரை கொண்டு போட்டாங்கன்னு நமக்கு புரியல. ஆகவே என்ன, நான் இங்க எடப்பாடியாரை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன், நீங்க இந்த 5 ஆண்டுகளில் உங்க ஆட்சியை உங்க கட்சியை நார் நாரா கிழிச்சு தொங்க போட்ட கட்சி பாரதிய ஜனதா கட்சி, உன்னார்ந்த கட்சி ரெண்டா உழைச்சி, அப்புறம் ஓபிஎஸ் கொண்டு வந்து சமரசம் பண்ணி, இப்ப கடைசியா என்ன முயற்சி நடக்குது, சசிகலாவையும் சேர்த்து விடலாமா என்கிற முயற்சி இப்போது நடக்கிறது. நான் என்ன சொல்றேன்னா, மோடி அவர்கள் தலையால தண்ணி குடிச்சாலும் சரி, முருகன் வந்து 5 மணிக்கும் போய் காவடி தூக்கி எத்தனை வேல் முருகனாலும் சரி, தமிழ்நாட்டிலே எடப்பாடி பாஜக கூட்டணி என்பது டெபாசிட்டே இல்லாத ஒரு மகத்தான தோல்வியை தான் பெற முடியுமே தவிர உங்களால் வெற்றி பெற முடியாது. எனவே இன்னைக்கு இந்த எழுச்சி மாநாடு இங்கே நடைபெறுகிற போது இதே போல தமிழகத்தினுடைய 8 திக்குகளிலேயும் நம்முடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய சார்பிலே மகத்தான இயக்கங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அகில இந்திய தலைவர்கள் காங்கிரஸ் அகில இந்திய தலைவர் வந்து பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர்கள் நாளை மறுதின முதல்வர் வந்து பிரச்சாரம் செய்ய இருக்கிறார்கள். எனவே நடைபெறுகிற இந்த போராட்டத்தில் தமிழகத்தை மீட்கிற பாஜக என்கிற பாசிச ஆட்சியை முறியடிக்கிற
பாஜாகாவுக்கு காவடி தூக்குற எடப்பாடி வீட்டுக்கு அனுப்புற அந்த போராட்டத்திலே நாம் நம்மை இணைத்துக் கொள்வோம். மகத்தார வெற்றி விழாவை நாம் எல்லோரும் சேர்ந்து கொண்டாடுவதற்கு நாம் பணியாற்றுவோம் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.